இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16:5-13 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஆகார் சொல்லுகிறாள், என்னை கண்டவரை நான் கண்டேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். அடிமை பெண் ஆகார் கர்ப்பமானவுடனே சாராளையை அற்பமாய் எண்ணினாள். சாராள் ஆகாரை கடினமாய் நடத்தினாள். எனவே ஆகார் சாராளை விட்டு ஆபிரகாமை விட்டு ஓடி போனாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஆகாரை சந்தித்து, நீ எங்கே போகிறாய், நீ சாராளுக்கு அடங்கியிரு என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் திரும்பி போகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். தேவதூதன் சொல்கிறார், உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு, அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், நான் அவனை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, சுபாச வாழ்க்கையிலே நீ கடினமான பாதையிலே சொல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய கண்கள் உன்னை காண்கிறது, நீ அவரை காண வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எதிர்காலத்திலே உங்களை பெருக பண்ணி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே ஆகார் தெளிவாய் சொன்னால், நீர் என்னை காண்கிற தேவன், பயப்படாதேன், கலங்காதேன், உன்னுடைய சிறையிருப்பை, உன்னுடைய கடினமான வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை பெருக பண்ண போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை காணும் பாக்கியம், அவர் நம்மை காணும் பாக்கியம் இருக்கின்ற பொழுது கர்த்தர் சிறந்த நன்மைகளினாலே, சிறந்த ஆசீர்வாதங்களினாலே உன்னை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நாமே இந்த வார்த்தைகளை கொண்டு வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.